நாமே மருத்துவர் நமக்கு ஏன் மருத்துவர் ஆடியோ தொடரின் ஆறாம் தொடரின் ஆறாம் பாகம் நாம் ஆரோக்கியமாய் வாழ விரும்பினால் நம் உடலின் அடிப்படை இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பலவிதமான வியாதிகள் ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கிறதா சொல்லிகிட்ருக்கோம் அதை சரி பண்ணுறதுக்காக பல விதமான மருத்துவத்தை நம்ம தினசரி பார்த்துட்டு இருக்கோம் என்கிட்ட வியாதி பெருகிருச்சான்னு யாரும் கேள்வி கேட்டால் உண்மையிலே வியாதி பெருகலை ஆனால் அப்படி ஒரு மாயையே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்னைக்கு தேதியில் ஒவ்வொருத்தங்களும் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் பார்த்தா உண்மையில் அவங்க தினசரி வாழ்க்கையில் பண்ணக்கூடிய சிறு தவறுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் காரணமே தவிர பயங்கரமாக பிரம்மாண்டமாக நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குற மாதிரியோ இல்லைன்னா நாளிதழ்கள் மாத இதழ்கள் இணையதளங்களில் பார்க்குற மாதிரி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பூதாகரமாக வளர்ந்துருச்சு அப்படின்லாம் உண்மையில் எதுவும் கிடையாது அது ஏன் கிடையாதுங்கிறத இந்த ஆடியோ பதிவு முடியும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம உடல் வந்து எப்படி வந்து சக்தியை பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த பஞ்சபூதம் அப்படின்னு இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதாவது நிலம் அப்படின்னா நாம் முன்னக்கூடிய உணவு அடுத்து நீர் நம்ம அருந்தக்கூடிய நீர் அடுத்து காற்று இந்த நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று அடுத்து நெருப்பு அப்படின்னா உடல் உழைப்பு அதுக்கப்புறம் ஆகாயம் அப்படின்னா ஓய்வு அப்போ இந்த அஞ்சு ரூபத்தில் நம்ம உடல் வந்து ஆற்றலை பெற்றுக்கொள்ளுது அதாவது சக்தியை அப்போ இந்த அஞ்சு ரூபத்தில் நம்ம உடம்பு வந்து கெயின் பண்ணக்கூடிய ஆற்றலை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் அதுதான் வந்து சத்துக்கெல்லாம் மாறி இப்போ இப்போ வரைக்கும் நமக்கு உடம்புக்கு சதையாகவும் ரத்தமாக ரத்தமாகவும் எலும்பாகவும் மாறி நம்ம இவ்வளோ தூரத்துக்கு சின்ன வயசுலேருந்து வந்ததுக்கெல்லாம் இந்த ஆற்றலோட பங்கீடு தான் காரணம் இதை எப்படி செலவு பண்ணுது அப்படின்னா மூன்று விதமான சக்திகளை பிரிச்சுது ஒன்று வந்து நம்மளோட இயக்க சக்தி அதாவது ஃபங்க்ஷனல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அது சரிசமமாக பிரிச்சுக்கணும் முப்பத்தி மூணு சதவீதம் இது எடுத்துக்குது அடுத்து நம்மளோட ஜீரண சக்தி டைஜஷிவ் எனர்ஜி அது வந்து முப்பத்தி மூணு சதவீதமும் இன்னொன்று நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் பராமரிப்பு சக்தி இதுக்கு வந்து இம்யூனிட்டின்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து இம்யூனிட்டி அது மாதிரி மெயின்டெனன்ஸ்னு வச்சுக்கோமே இதுக்கு முப்பத்தி மூணு சதவீதமாக எடுத்துக்கும் அப்போ நம்ம அரசாங்கத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வரி பணம் கெட்டுவோம் அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லோரும் கூடி பேசி நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டு அதை வந்து பட்ஜெட் போட்டு இதுக்கு இவ்வளோ நிதி இதுக்கு இவ்வளோ நிதின்னு ஒதுக்கி அதை வந்து நல்ல முறையில் செலவு பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம உடம்பு வந்து இந்த மூணு முறையில் அந்த மூணு ஆற்றலாக பிரித்து அந்த ஆற்றலுக்கு சரி சமமாக செலவு பண்ணோம் இப்போ நம்ம உடம்பில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எதா வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே இந்த ஆற்றல் பகிர்வு தான் அப்படிங்கிறது தான் உண்மை இதைத்தான் தான் நம்ம புரிஞ்சிக்காதனால உடம்புல ஏதோ உபத்திரம் வந்துட்டுருக்கு ஏன் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம் வருத்தப்படுறதோட நிற்காம இந்த ஆற்றல் பகிர்வு வேலையை த வியாதின்னு புரிஞ்சிட்டு அதை தடுக்கிற வேலையை பார்க்குறோம் ஸோ இதுதான் தான் இன்றைக்கி தேதியில் பிரச்சனையென்னு தவிர உண்மையில் நாம் கற்பனை பண்ணுற மாதிரி நமக்கு சொல்லப்படுற மாதிரி வியாதிகள் பெருகி போச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் கிடையாது ஓகே அதையும் நம்ம பார்ப்போம் முதல்ல இயக்க சக்தி இயக்க சக்திக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடச்சிருதுன்னு சொல்கிறோம் இயக்க சக்தி என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்ப்போம் நம்ம நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நம்ம இருதயம் துடிச்சிட்ருக்கு நம்ம நுரையீரல் சுவாஸ்துட்ருக்கு சிறுநீரகம் அதோடய வேலையை பார்த்துட்ருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம இயக்க சக்திக்கு கீழே தான் வரும் அப்போ அந்த இயக்க சக்திக்கு முப்பத்தி மூணு சதவீதம் உடல் வந்து ஒதுக்கிடுது அந்த இயங்க ஃபங்க்ஷன் நடக்கிறது எல்லாமே அந்த ஒவ்வொன்றுக்கும் வருது அடுத்து பகுதின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீரண சக்தி நாம் சாப்பிட்றோம் உணவை அந்த சாப்பாடை வந்து உடம்பு செரிமானம் பண்ணுது அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டு முடித்த எச்சங்கள் அந்த இதெல்லாத்தையும் நம்ம கொ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குடலுக்கு போகும் அந்த இதெல்லாம் உறிஞ்சி எடுத்தது போக மிச்சத்தை கழிவுகளாக வெளியேற்றுது இது வந்து செரிமான சக்தி ஸோ இதுக்கு முப்பத்தி மூணு சதவீதத்தை உடம்பு ஒதுக்கிக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றல் உடம்புக்கு வெளியிலேருந்து பல ரூபங்களில் கிருமிகள் வரலாம் நம்ம சுவாசிக்கிறது மூலமாக வரலாம் நம்ம குடிக்க தண்ணீர் மூலமாக வரலாம் எந்த ரூபத்தில் வேணால் வரலாம் அப்போ அந்த கிருமிகளை உடம்பே வந்து அழிக்கும் ஸோ இதுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பாற்றல் தேவைப்படும் ஸோ அது அதுக்கப்புறம் நம்ம உடம்புல ஏதாவது அடிபடலாம் அந்த டேமேஜ் ஆகலாம் கழிவுகள் தேங்கி இருக்கலாம் அந்த கழிவுகளை வெளியேற்றி அந்த அடிப்பட்ட அந்த டேமேஜெல்லாம் சரி பண்ணி நம்ம உடம்போட பராமரிப்பு வேலை பார்க்குறது இது இந்த இதுக்கும் இந்த நோய் எதிர்ப்பாற்றல் இதெல்லாம் சேர்த்து இதுக்கு ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் அப்படின்னு பிரிச்சுக்குது மொத்தத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஸோ இந்த பஞ்சபூதத்தின் வழியாக நம்ம உடம்பு வந்து ஆற்றலை பெற்றுக்கொள்ளுது அந்த பெற்றுக்கொண்ட ஆற்றலை வச்சு மூணு விதமான ஆற்றலாக மாற்றி நம்ம உடம்போட ரெகுலர் வேலைக்கு உதவுது அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இயக்க சக்தி ஜீரண சக்தி நோய் எதிர்ப்பாற்றல் அல்லது பராமரிப்பு ஸோ இந்த மூணு வகையில அந்த ஆற்றலை செலவு பண்ணுது மொத்தத்திலே இவ்வளோ தாங்க நம்ம உடம்புலேயே நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பெருசாக எம்பிபிஎஸ் அது இதுன்னு புதுசு புதுசாக எல்லாம் இல்லாமல் சொல்கிற அந்த படிப்பு கூட தேவைப்படல எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு கூட இதை எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் உங்கள் உடம்போட பிரச்சனையெல்லாம் நீங்களே சரி பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகே இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம உடம்புல பிரச்சனைகள் வருது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத பார்ப்போம் முதல்ல ஒருத்தங்களுக்கு வந்து குண்டா இருக்காங்க அப்படின்னு வைப்போமே அப்போ நம்மளே சொல்லுவோம் நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குனா நீ ஏன் குண்டா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருப்போம் அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தங்க மூக்கு முட்டை சாப்பிட்றாங்க இப்போ மூக்கு முட்டை சாப்பிட்றாங்கன்னா என்ன சாப்பாடு நிறைஞ்சு இங்கே கழித்து வரைக்கும் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ அவங்க தேவையை விட அதிகமாக சாப்பிடும்போது அந்த சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு உடம்புக்கு போதிய ஆற்றல் இல்லாமல் இருக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூணு சக்தி எதுக்கு உடம்ப அதோடய எண்ணமே உடம்ப நல்லா வச்சுக்கிறது தான் அப்போ என்ன பண்ணோன்னா தேவைக்கேற்றப்பில் ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும் இப்போ ஜீரணம் பண்ணுறதுக்கு போதிய சக்தி இல்லை அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் அதோட வேலையை பார்க்குறதுக்கு பதிலாக தற்காலிகமாக அதோடய ஆற்றலுக்கு தேவை ஆற்றலை வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வேலையை பார்க்காம ஜீரண சக்தி பார்க்கக்கூடிய வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிடும் அப்போ அறுபத்தி ஆறு சதவீதம் சக்தியை வந்து இந்த மாதிரி ஜீரணம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிடும் இல்லை இன்னும் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்போட இயக்க சக்தி அதாவது அத்தியாவசிய தேவை அதாவது இதே துடிப்பு சிறுநீரகம் வேலை பார்க்குறது சுவாசம் அந்த வேலை பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு ஒரு பதினஞ்சோ இருபதோ சதவீதம் ஒதுக்கிட்டு மற்றபடி நம்ம நடக்கிறோம் பேசுகிறோம் கேட்குறோம் இந்த சக்தி எல்லாத்தையும் வந்து இந்த உணவை ஜீரணம் பண்ணுறதுக்காக அலாட் பண்ணிடும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வந்து நம்ம ஜீரண சக்திக்கு கிடைக்கும்போது ஈஸியாக அந்த உணவுகளை வந்து செரிமானம் பண்ணிடும் இப்போ இந்த இயக்க சக்தி அதோட எனர்ஜியை கொடுக்கும்போது ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லா தூக்கம் வரும் அப்போ நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த சக்தியும் வச்சுட்டு இந்த உணவுகளை வந்து ஜீரணம் பண்ணிடும் அப்போ நம்ம நார்மலாக வந்து சும்மா ஒரு கணக்குக்கு ஒரு கா கிலோ உணவு ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுது அவங்க வந்து சாப்பாடாக வேகமாக சாப்பிட்றாங்க இப்போ வேகமாக சாப்பிடும்போது என்ன ஆயிடும்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே உள்ளே போயிடும் இப்போ கா கிலோ தான் ஒருத்தருக்கு உணவு தேவைப்படுது அவர் ஒரு அரை கிலோ சாப்பிட்டுட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த அரை கிலோ சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு காய் கிலோ அவர் வந்து சாப்பிட்டிருக்காரு இந்த எக்ஸ்ட்ரா கா கிலோவும் இந்த மாதிரி நம்ம ஓய்வு எடுக்கும்போது உண்டை மயக்கத்துக்கு தூங்கும்போது அந்த அதனால அது ஜீரணம் பண்ணுறதுக்கு போதிய சக்தி இல்லைங்கிறனால தான் மயக்கமே வருது அப்போ நம்ம டயர்டாக இருக்கேன்னு தூங்குறோம் இல்லையா அப்போ தூங்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா காக்கிலோபையும் முழுமையாக ஜீரணம் பண்ணி அதை வந்து நல்ல பொருளாக நல்ல சக்தியாக மாற்றிடும் இப்போ நல்ல சக்தியாக மாற்றிருச்சு அது எதுக்கு வேஸ்ட்டாக வெளியே போட்டானேன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம உடம்பே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிடும் ஸோ இப்படி வைக்கும்போது தான் நம்ம உடம்பு வெயிட்டு போடுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதை தான் நம்ம காலங்காலமாக இருக்கோம் யாரெல்லாம் வந்து நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறாங்களோ அவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இது கூட இந்த எனர்ஜி கன்வர்ஷன் தான் தேவைக்கேற்றாப்புல உடம்பு தற்காலிகமாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இது பண்ணிக்கிடும் ஸோ அந்த நேரம் நோய் எதிர்ப்பாற்றல் பராமரிப்பு வேலை நடக்காது அந்த நேரம் ஒட்டுமொத்த சக்தியும் இந்த செரிமானத்துக்கு போயிடும் ஸோ இது தான் ஒருத்தங்க உடல் எடை அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்களே நிறைய ரொம்ப குண்டாக இருப்பாங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க வர உடல் உழைப்பெண்ணாம் பெரிய அளவில் இருக்காது அவங்க அப்படி கொண்டா இருக்கிறது காரணம் இது ஓகே இப்போ இன்னொரு முறை உதாரணம் பார்த்துக்கோம் உடம்புல நடக்கக்கூடிய இயக்கத்தை புரிய வைக்கிறதுக்கு காய்ச்சல் அப்படின்னு எடுத்துக்கோம் காய்ச்சல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்புல கிருமிகளோ அல்லது கழிவுகளோ நிறைய தேங்கிருச்சு அப்படின்னா இப்போ இதை வந்து டீல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்பாற்றல் பராமரிப்பு சக்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த இது தான் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குது கழிவுகளோ கிருமிகளோ அதிகமாக இருக்குது இப்போ அந்த கிருமிகளை கொல்லணும் அப்படின்னு வைப்போமே அப்போ அதுக்கு போதிய சக்தி இல்லை ஏன்னா அதோடய எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு வைப்போம் அப்போ பார்க்கோம் ஓகே ரைட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம ஜீரண சக்தியை வந்து முதல்ல எடுத்துக்கணும் அப்போ ஜீரண சக்தி எடுத்துவிட்டால் என்ன ஆகும்னா நமக்கு பசி இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இயக்க சக்தியும் அதே மாதிரி எடுத்துக்குது அப்போ என்னாகும் நமக்கு எந்திரிச்சு உட்காறதுக்கோ அதுக்கோ எனர்ஜி இல்லாமல் நம்ம வந்து டயர்டாக இருப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இப்போ எண்பது சதவீதம் கிடச்சிருச்சு அப்போ உடம்போட அந்த பராமரிப்பு வேறு கிருமிகளை கொள்ளணும் இல்லை கழிவுகள் இருக்குன்னா அதை வெளியேற்றணும் ஸோ இப்படி இந்த விலையை பார்க்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நேற்று வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம் இன்றைக்கி என்னடான்னா சாப்பாடு பசியை எடுக்க மாட்டேங்குது சாப்பாடே சாப்பிட்டு தோண மாட்டேங்கிறப்ப அதெல்லாம் பற்றி கவலை இல்லை சாப்பிட்டே ஆகணும் அதனால் சாப்பிடாதனால தான் வீக்காக இருக்கும் படுத்துருக்கும் எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து சாப்பிடுவோம் அப்போ நம்ம சாப்பாடை சாப்பிடும்போது என்னாகும் இந்த ஜீரண சக்தி எல்லாமே இப்போதைக்கு இதை நோய் எதிர்ப்பாட்டெல்லாம் மாறி வேலை பார்த்துட்ருக்கு இப்போ அங்கே சாப்பாடை கொடுக்கும்போது இந்த சக்தி வந்து வேறு வழி இல்லை அதை ஜீரணம் பண்ணுறதுக்காக போனோம் ஆனாலும் இந்த வேலையை முடிச்சிட்டு போகலாமே முக்கியமான வேலையாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அது பார்க்கும் இவன் வந்து பசி தானே சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பசியே இல்லாமல் பண்ணோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளில் சாப்பாடை வாயில் போட்டுருவான்னு சொல்லிட்டு வாயில் பித்தம் அதிகமாக சுரந்து நாக்கு கசப்பாக இருக்கும் அப்போ கசப்பாக இருந்தாலாவது சாப்பிடாமல் இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம் ஆனாலும் எவ்வளோ கசத்தாலும் சரி சாப்பிட உள்ளே தள்ளிடணும்னு சொல்லிவிட்டு இங்கே மருத்துவர்களும் சரி நம்ம சுற்றி இருக்கவங்களும் சரி அறிவுறுத்துகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் தாண்டி நம்ம சாப்பிடுவோம் பார்க்க என்னடாது இப்போ ஜீர்ணம் பண்ணால் இங்கே மற்ற வேலையை பார்க்க முடியாது இருபத்தி மூணு சதவீதமும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணம் பண்ணாமல் அதை வாந்தியாக வெளியே தள்ளிடும் இப்போ வாந்தியா வெளியே தல் சும்மா இருப்போம் ஆனால் இன்னும் குத்தி குத்தி திணிச்சுட்டே இருப்போம் அப்போ என்னடா இது எப்படி பண்ணாலும் புரிஞ்சிக்காமல் இப்படி எதிராக செயல்படுறாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த உணவுகளை ஜீரணம் பண்ணாமல் மோஷனாக போய்ட்டுருக்கோம் அதை தான் வயத்தால் போகுது அப்படின்னு நம்ம சொல்வோம் நல்லா யோசித்து பாருங்கள் ஒருத்தங்களுக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிவிட்டு உடம்போட அந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க எந்திரிச்சி நடக்கிறதுக்கு எனர்ஜியே இருக்காது அதுக்கப்புறம் பசியே இருக்காது நாக்கு கசப்பாக இருக்கும் எதையாவது சாப்பிட்டோன்னா கொமட்டிட்டு வாந்தியாக வந்துடும் இப்படி அதையும் மீறி வாந்தியாக வரலன்னா பேதியாக போகுது அப்படியே சோர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறத நம்ம அதை கேட்போம் அந்த நேரங்களில் அப்போ இது வந்து உடம்போட ஒரு இயக்கம்தான் எதுக்காக கிருமிகள் அதிகமாச்சுன்னா அது நம்ம உடம்ப கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லை உடம்புல கழிவுகள் அதிகமாக தேங்கிருச்சுன்னா எங்கெல்லாம் தேங்கியிருக்கோ அந்த இடங்கள்லாம் வலி ஏற்படுங்கிறதும் நமக்கு தெரியுது வலியின் மூலமாக உடம்பு உணர்த்துது அப்போ அதை நம்ம உடலே சரி பண்ணக்கூடிய ஒரு அந்த சக்தி மாற்றம் தான் உள்ளே நடந்துட்டுருக்கு அதுக்கு தான் காய்ச்சல் நம்ம பேர் வச்சிருக்கோங்கிறது மட்டும்தான் யாருக்கும் தெரியறதில்ல அப்போ இது தெரியாதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிடோன்னா ஏதோ மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டு இந்த காய்ச்சல் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்முறையை நடக்க விடாமல் தடுக்கிறோம் அப்போ இந்த செயல்முறை சரியாக நடக்கலை அப்படின்னா போன கிருமிகள் உடம்பில் இருக்குது அதை உடம்பே அழிக்கணும் அப்படி அழிச்சிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து இந்த தடுப்பூசியும் கொண்டு போடுறாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கிருமிகளை உடம்பே அழிக்கும் போது அதை புரிஞ்சிக்காமல் இந்த வேலையை தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது நம்ம உடம்புல கிருமியல் எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகிட்ருக்கோம் அப்போ அது வந்து நம்ம உடம்புக்கு கூட கொஞ்சம் கெடுதலாக பண்ணுதுன்னு வச்சுக்கோமே ஸோ அதை தான் நம்ம வந்து பிற்காலத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்டு போக ஏன் உடம்புல கிருமி அதிகமாகிடுச்சு இப்படி ஆகிடுச்சுன்னு ஆமாம் அந்த கிருமியல் அதிகமாகிறதுக்கு முன்னாலே நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பாற்றல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறப்பெல்லாம் அதை தடுக்க விடாமல் நம்ம தடுத்துட்டு அதுக்கப்புறம் கிருமி அதிகமாகிடுச்சின்னு புலம்பெய்ட்டுருக்கோம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல அங்கேயே கழிவுகள் தேங்கி சரியாக ரத்தம் ஓட்டம் போக முடியாமல் அந்தந்த ஊருப்புக்கலுக்கெல்லாம் கொஞ்சம் சக்தி குறைவு ஏற்பட்டு சக்தி அதோடய இயக்கமும் குறையும் சக்தி கிடைக்கல அப்படின்னா அப்போ அந்த மாதிரி இதை கிளியர் பண்ணுறப்போ உடம்பு இந்த காய்ச்சல்ங்கிற நேரத்தில் வெப்பப்படுத்தும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வெப்பப்படுத்த விடாமல் தடுக்கிற வேலையை பார்ப்போம் அப்போ அதை தடுக்கும்போது அந்த இடத்துல தேங்கி இருக்க கழிவுகளை உடம்பால் நீக்க முடியாது அப்போ அந்த இடத்துல கழிவுகள் கூட கொஞ்சம் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது கழிவுகள் தேங்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும் அப்போ எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும்போது அந்த இடத்துல வலி அதிகமாகும் அதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்ப ரொம்ப கழிவுகள் தேங்கி தேங்கி கட்டியாக மாறும் அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப இருக்கோம் இதை தான் வந்து புற்றுநோய் கட்டி வந்துடுச்சு அவ்வளோ தான் நீங்கள் காலி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்மளை போட்டு குழப்பிடுறாங்க அப்போ நம்ம உடம்பே எப்பயுமே அதோடய விலையை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனை இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்போ உடம்பு கரெக்டாக தான் இந்த வேலையை பண்ணும் உடம்பு தப்பு பண்ணாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது நம்ம உடம்பு வந்து நம்மளை நல்ல முறையில் வச்சுருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் தான் முதல்ல நான் என்னோடய குழந்த பிறந்த பிறந்தே நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது உண்மையான்னு நான் பார்க்குறேன் இப்போ குழந்தைக்கு வந்து என்னோடய குழந்தைக்கு ஒரு அஞ்சரை வயசாகுது அது மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரின்னு போய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆகும்னு வச்சுக்கோமே அப்போ இன்றைக்கி தேதியில் ஒரு சின்ன குழந்தைக்கு மருந்து மாத்திரை இல்லாமலே அஞ்சு வருஷம் அழகாக கொண்டு போகிறது சாத்தியம்னா அதுக்கு காரணம் இதுதான் உடலோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டாக தான் வேலை பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு எதிராக இயங்காமல் அதுக்கு ஆதரவாக நம்ம செயல்படும் போது அழகாக உடம்பு ஒவ்வொரு தடவை நம்ம ஏதாவது தவறு பண்ணால் கூட அது திருத்திக்கணும் அப்போ திருத்திக்கும் போது இது மாதிரி இருக்கும் அது உப உபத்திரோன்னு பார்க்காம ஓகே இந்த தவறு பண்ணியிருக்கோம் உடம்பே சரி பண்ணுது சரி ஒன்று தவறு பண்ணாமல் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதே அதை சரி பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு எதிராக இயங்காமல் ஓகே சரி பண்ணட்டோன்னு விட்றணும் இப்போ எது எது கிடச்சாலும் வாங்கி சாப்பிடணும் சின்ன பிள்ளைங்க டிவியில் விளம்பரத்தை பார்க்குது அங்கே வீட்டுக்கு போகிறாங்க நிறைய ரசாயனங்கள் கலந்த சாக்லேட்ஸ் அது இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் அப்போ வாங்கி சாப்பிட்றப்ப அது உடம்புல பல ரூபங்களில் கழிவுகளாக தேங்கிட்டுருக்குன்னு அப்போமே எல்லாமே காய்ச்சல்னு வர்றப்போ கூட அதுவே சரி பண்ணிடும் சரி பண்ணுறப்ப நாங்களும் அதை தடை பண்ணுறதில்ல அது முதல்ல சாப்பிடாதுன்னு சொன்னால் லெஸில் கேட்க மாட்டேங்குது சரியாக ஆரோக்கி சாப்பிட்றது அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் அதனால் உடம்புல ஏதாவது பாதிப்பு வரும் அந்த பாதிப்பை உடம்பே சரி பண்ணிடும் ஸோ அதை நாங்கள் தடுக்காதனால இங்கே உடம்பு சரி பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது இல்லை இது தான் என் குழந்த ஒரு அஞ்சு வருஷமாக மருந்து மாத்திரை இல்லாமல் நல்லா இருக்கிறதுக்கு அடிப்படையில் காரணமாக அமைஞ்சது ஸோ இதே மாதிரி நம்ம உடம்புல தினசரி பராமரிப்பு வேலை நடக்கிறது ஏதோ ரூபங்களில் தடைப்படுதுன்னு வைப்போமே அப்படி தடைப்படும் போது அந்த இரவு நேரம் தூங்குறதுல நம்ம தாமதமாக தூங்குறோன்னு வச்சுக்கோம் சீக்கிரமாக தூங்கிட்டோன்னா பராமரிப்பு வந்து ஈஸியாக நடந்துடும் பிரச்சனை இருக்காது ஆனால் தாமதமாக தூங்குறோன்னா அந்த பராமரிப்பு நடக்கிறதுல பிரச்சனை இருக்கும் போதிய நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்போ அது பகல் நேரங்கள்லாம் அந்த பராமரிப்பு வேலையை பார்த்துட்ருக்கோம் பராமரிப்பு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட கம்மியான அளவில் தான் கழிவுகள் தேங்கியிருக்கு கம்மியான பராமரிப்பு சக்தி போதும்னா நம்மளோட இயக்க சக்தியில் கை வைக்காமல் நம்மளோட ஜீரண சக்தியில் மட்டும் கை வைக்கும் அப்போ அறுபத்தி ஆறு சதவீதத்தை வச்சே சரி பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நமக்கு பசி எடுக்காது பசி எடுக்கலைன்னா என்ன அர்த்தம் உடம்பு இரவு பண்ண வேண்டிய பராமரிப்பு வேலையை பண்ண முடியாத காரணத்தினால அது பகலில் அந்த வேலையை பார்த்துட்ருக்கு அதனால தான் பசி எடுக்கலை அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் பசியே எடுக்கலைனாலும் என்ன பண்ணுவோம் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு டைமை பார்த்து சாப்பிடுவோம் இப்போ டைமை பார்த்து சாப்பிடும்போது அந்த பராமரிப்பு வேலை அந்த கொஞ்சம் பிரச்சனைகள் எதா இருக்கும் அதை சரி பண்ணிகிட்ருக்கோம் அதை சரி பண்ணும் வழி இல்லாமல் இந்த சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்காக அது வந்து திருப்பி பழையபடி அது ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தியாக மாறி இந்த வந்ததை ஜீர்ணம் பண்ணுற வேலையை பார்க்கும் நம்ம தான் விடவே மாட்டேன் கரெக்டாக டைமுக்கு டைமுக்கு என்னத்தையோ ஒன்று போட்டு 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 நம்ம உடம்போட பராமரிப்பு வேலையை பண்ண விடாமல் தடை பண்ணிவிட்டு இரவும் தாமதமாக தூங்கி அந்த நேரமும் பண்ண விடாமல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பராமரிப்பு பண்ணாதனால அந்த கொஞ்சமாக தேங்கியிருந்த கிளவு டெய்லி அதோட எண்ணிக்கை அதிகமாகி 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 நம்ம உடம்புல உபத்திரங்கள் அதிகமாகிட்ருக்கோம் அப்போ நம்ம இது ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் தான் நம்ம உடம்பு கரெக்டாக அதோட வேலையை பார்த்துட்டே இருக்குது ஆனால் நாம் வந்து கல்வி முறை தொழில்நுட்பம் எல்லாம் பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு உடம்போட இயக்கத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்போ உடம்பால் அதெல்லாம் ஃபுல் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இதுக்கு தான் பல ரூபங்களில் ஒவ்வொரு பேராக வச்சுக்கிட்டு வியாதி பெரிய போச்சு அதுவாயிருச்சு இதுவாயிருச்சுன்னு சொல்லிவிட்டு புலம்பிகிட்டுருக்கோம் இப்போ இதான் உண்மை இதான் இருக்கு இப்போ இந்த கண்ணோட்டத்தோட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் கடந்த அஞ்சு வருஷமாக இந்த அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பேன் ஓகே அப்போ நமக்கு பசி எடுக்கலையா அப்போ நமக்கு வந்து வேற உடம்பு வேறு முக்கியமான வேலையை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவேன் அதே மாதிரி நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பிடிச்ச உணவை சாப்பிடும்போது அதுலேருந்து நம்ம உடம்பு நல்ல சக்தி எடுத்துக்குது அதே இது பிடிக்காத உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு அதுலேருந்து உடம்பு சக்தி எடுத்துக்கிறது இல்லை அப்போ அந்த சக்தி எடுத்துக்கணுன்னா கூட நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச உணவு தேடி போகும்போது தான் அந்த சக்தி முழுமையாக கிடைக்கிது பிடிக்காத உணவை சாப்பிடும்போது அந்த உணவு கூட நம்ம உடம்புக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கழிவாக மாற்றிடுது நம்ம என்ன பொதுவாக இருக்கோம்னா நம்ம உடலோட உணர்வு மட்டும் மதிக்கிறதே கிடையாது ஆனால் நம்மளை சுற்றி இருக்க யார் சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு பண்ணுறோம் மருத்துவர் தெரிஞ்சுட்டு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரான்னு கூட நம்ம ஒரு நாளும் பார்க்குறதே இல்லை அவர் மருத்துவர் அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் வந்து இதை சொல்லியிருக்காரு நான் ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு இருக்கோம் ஸோ இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள் பல பேர் வந்து என்கிட்ட பேசும்போது கூட சொல்லுவாங்க எனக்கு இருபது வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது இருபத்தஞ்சி வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குன்னு அப்போ தான் நினச்சிக்க நான் உங்ககிட்டே சொல்லுவேன் நீங்கள் இருபது வருஷமாக உங்கள் உடம்போட இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்படாமல் உங்கள் உடம்போட இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க மருத்துவர் சொன்னார் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் அதில் படித்தேன் இதில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்போட இயக்கத்துக்கு எதிராக செயல்படுறது தாங்க உங்கள் பிரச்சனை இருபத்தஞ்சி வருஷமாக சரியாகாமல் இருக்குது அதே இது உங்கள் உடம்போட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலே இருக்கும் ஒரு நல்ல அல்லது ரெண்டு நாளில் சரியாக கூடிய விஷயத்த நீங்கள் அதுக்கு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததுனால இருபது வருஷமாக வந்துட்டுருக்கு இப்பையும் ஒன்றும் போகல இனிமேலாவது உங்கள் உடலோட ஒத்துழைங்க உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க பசின்னு உணர்வு வருதா என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அதை சாப்பிடுங்க தாகம்னு உணர்வு வருதா அப்போ அந்த தாகத்துக்கு நீர் அருந்துங்க ஸோ அப்போ இப்படி உடம்பு என்னெல்லாம் கேட்குதோ அதை கவனிங்க கவனிச்சுட்டு அது கேட்குறத கொடுங்க ஓய்வுன்னு கேட்குதா அப்போ முதல்ல ஓய்வு கொடுங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க எடுத்துகிட்டு அந்த வேலையை பாருங்கள் அந்த ஓய்வு கொடுக்காமல் நீங்கள் அந்த வேலையை பார்க்கும்போது தான் அந்த வேலையும் உங்களால் ஒழுங்காக பார்க்க முடிகிறது ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது உண்மையான நீங்கள் ட்ரையல் பார்க்கும்போதே உங்களுக்கு அது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கும் எந்த ஒரு மருத்துவரும் தேவைப்பட மாட்டார் ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நம்ம உடம்பை என்ன கேட்குதோ அந்த கேட்கக்கூடிய விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்போட பராமரிப்பு விலை எல்லாமே ஒழுங்காக நடந்து அது சீராக இயங்கிகிட்ருக்கோம் ஸோ இதைத்தான் நானும் ஒருத்தங்கிட்ட சொல்லுவேன் இதுதாங்க உண்மை இது உண்மையான்னு நீங்கள் பாருங்கன்னு யாரெல்லாம் இது உண்மையா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அது உண்மைங்கிறத உணர்ந்துடுவாங்க அப்போ அது உண்மைன்னு உணர்ந்துட்டால் அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இப்போ யாரெல்லாம் அவங்க உடலோட இயக்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க உடம்புல தான் கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கோம் பராமரிப்பு வேலை அந்த உடம்போட இயக்கம் கரெக்டாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அதை புரிஞ்சிக்காதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவர்கள் இதை புரிஞ்சிக்காத மருத்துவர்களை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இது தெரியல இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இதை சொல்லுவாங்க அது நம்ம உடம்போட இயக்கத்துக்கு எதிராக அமைஞ்சிடும் பல நேரங்களில் இது தான் இன்றைக்கு தேதியில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய உண்மையான பிரச்சனை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே இன்றைக்கி தேதியில் ஒரு பெரிய பட்டியலே போட்டு வச்சுருப்பாங்க அந்த நோய் இந்த நோய் அதுக்கான ஹாஸ்பிட்டல் இதுக்கான ஹாஸ்பிட்டல்னு இப்படி எங்கேயுமே நம்ம தேடி போகணுன்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்டே தான் நம்ம பிரச்சனைக்கான தீர்வு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தாலே தன்னால் எல்லாமே சரியாயிரும் ஸோ இது வந்து நம்ம உடம்போட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிருக்கேன் ஸோ இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்ன நடக்குது ஓஹோ இதுதான் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக இன்னும் சில காரணங்கள் என்னென்ன காரணங்கள்னால் நம்ம உடம்பில் கழிவுகள் தேங்குது என்ன ஏதுங்கிறத இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலேயே நான் சொல்லி தர்றேன் அதுவும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நீங்கள் வேறு எதுக்கும் போட்டு குழப்பிக்க மாட்டீங்க இப்போதைக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை முறை என்னென்ன ரூபங்களில் நம்ம உடலோட இயக்கத்துக்கு எதிராக வருது என்ன ஏதுங்கிற விவரங்கள் எல்லாத்தையும் இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலேயே வந்து அடுத்து வரக்கூடிய பகுதியில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்னு நம்புகிறேன் நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நீங்கள் எந்த கிருமிகளை கண்டும் பயப்பட மாட்டீங்க எந்த நோய்களை கண்டும் பயப்பட மாட்டீங்க உங்கள் உடலோட இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு ஆரோக்கியமாக வாழ்வீங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி ஸோ முதல்ல கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இந்த இதெல்லாம் கேட்டுட்டு வாங்க ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன இது பண்ணாலும் தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அப்போ அதில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் சந்தேகங்கள்லாம் வரும் அந்த சந்தேகங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டால் மட்டும்தான் இது வந்து நமக்கு உதவுமேன்னு தவிர குழப்பத்தோடையே எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அது குழப்பத்திலே தான் முடியும் ஸோ நீங்கள் எப்போனாலும் உங்களோட சந்தேகங்களை என்னை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக்கலாம் அதுக்கு தான் நிறைய வழிகள் இருக்குது இந்த ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இல்லை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இல்லை என்னோடய எண்ணுக்கு டேரக்டாக கால் பண்ணலாம் இல்லைன்னா இமெயில் ரூபத்தில் தொடர்பு கொள்ளலாம் ஸோ எது உங்களுக்கு வசதியும் அந்த ரூபங்களில் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் அதாவது ஆரோக்கியமாக வாழ்கிறது தொடர்பான சந்தேகங்கள் தனித்தனியாக உடம்புல கையில் பிரச்சனை காலில் பிரச்சனைங்கிறத விட உடம்புல பிரச்சனை அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் சரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அழகாக எடுத்து வழக்கமாக சொல்லுவேன் அது உண்மையாக நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும் ஓகே ஸோ உங்களோட சந்தேகங்களை எப்போனாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அது தெளிவுபடுத்திட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்த்துக்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்